சரி, இப்போ நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கணுமா இல்லை தெரியாத மாதிரி நடந்துக்கணுமா? உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசு, தெரியாததை பற்றி ஒன்றுமே பேசாது. மாட்டி சரியா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? என்னது இது? நான் ஊர்ல பண்ண சம்பவம். எங்க ஊர்லாம் பேப்பர்ல பேர் வந்ததுன்னா பெரிய விஷயம் தெரியல. உங்க ஊர்ல நீ என்ன அவ்வளவு பெரிய தவளைதா? வேற ஒரு அஞ்சாறு சைன்ஸ் நேச்சிங்க, அப்புறம் அப்படியே அக்கம் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நகைங்க, வண்டிலாம் நிறைய ஆட்டைய போட்டிருக்கேன். வண்டின்னா லாரியா? சைக்கிள்லாம் திருடிருக்கேன். சைக்கிள்? ஊரில் நிறைய மொபைல் ஃபோன்லாம் திருடிருக்கேன். உங்கள் ஊரில் என்ன ஐஃபோனை திருடி இருக்க போகிற? இங்கே பாரு, நீ சொன்னதெல்லாம் உங்கள் ஊரில் செய்யலாம், இங்கே சரிப்பட்டு வராது. நீ திருட போகிறேன்னு தெரிஞ்சாலே அட்ரஸ் இல்லாதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போவான். அப்போல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன திருடணும்னு சொல்லுங்கள், நான் திருடி காட்டுறேன். பாரு, உனக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட என்ன வேணாலும் திருடிட்டு வா. ஓகே, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக திருடிட்டு வந்தேன்னா எங்கள் கூட வந்து எங்கள் வண்டியில் ஏறி, இல்லைன்னா இன்னொரு வண்டி பிடிச்சி அப்படியே ஊருக்கு போயிடு. இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீ யாரோ நாங்கள் யாரோ. உனக்கு திருடுறதுக்கான டைம் நாங்கள் இங்கே இருக்கிற டைம் தான். புரியுதா? போ. சித்து வந்துட்டானுங்க. என்ன துறை உட்கார் சித்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ சொல்லா குருவி பறக்காதாமே. கரெக்ட். சரி, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது. பாயாளுங்க என்ன வாட்ச் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என் நேரம் தெரிஞ்சுக்கிட்ட விளையாடாத. நீ செய்கிற வேலையை எல்லாரும் செய்யலாம். இதை விட கம்மியாக அவனாவது பறந்தானா அவன் கூட போய் பறந்துக்கப்போ. அமௌண்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட வேலை காட்டணும்னு நினச்சேன். இதுதான்
கையில் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள டாக்குமெண்ட் என் கைக்கு வரல, நாம இத்தனை நாள் எடுத்த அத்தனை ரிஸ்கும் வீணா போயிடும். ஓகே, எங்கடா போனா? எங்கே டெல்லியை காணோம். டேய், ஒன்றை தாண்டா தேடி போயிருக்கான். என்னடா மூஞ்சிலாம் புதையல் வாங்கியிருக்க? ஒரு மேலே கை வச்சிட்டோம். திருடி மாட்டிக்கிட்டியா? இல்லை மக்கே, நீ வா, நீ உள்ளே வா. பொடி யார்கிட்ட இருக்கு? பொடி என்கிட்ட தான் இருக்கு. நீ வா மைக்கு, உள்ளே போகணும் மைக்கு, அவனை அடிச்சு ஆகணும் மைக்கு. வண்டியில் ஏறா. இல்லை மைக்கு, மேலே கை வச்சிட்டான். நீ வா, நீ வா மைக்கு, உள்ளே போகணும் மைக்கு, நீ வா மைக்கு. வண்டியில் ஏறான்ற. டேய், திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பியா? வண்டியில் ஏறா, ஏறா. என்னடா சித்தோ, அவனுங்களை ஃபோன் பண்ணி வர சொல். மைக்கே, ஹலோ, அவன்தான் மைக்கே, அவன்தான் அடிச்சது. கிளம்பி அவன் காரில் இருக்கான் பாரு, அவன்தான். ஏய், சீக்கிரம் வாங்கடா, இரு இரு இருடா இரு. மைக்கே, அந்த காரை பார்த்தீங்க? மைக்கே, அடிக்கலாம் மைக்கே. இருடா செல்வம், உங்களை பார்க்குறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? எக்மோ ஸ்டேஷன் டீமுட்டாய் வந்தவர் தான் அவர். ஓவரை பண்ணுறாரு. பத்திரிக்கைக்காரவங்கனாலே ஒரு ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே யார் என்ன எப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தான் வருவீங்கல்ல? ஆமாம், இப்போ எதுக்கு அந்த பாஸ்கரை பார்க்கணுங்கிறீங்க? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க அந்த கவுஞ்சி ஃபாரஸ்ட்டில் ஒரு தீ பிடிச்சி தெரியுமா? அங்கே கூட 45 பேர் மலையாளிக இறந்து போனாங்க. ஆமாம், அது தானாக பிடிச்ச தீன்னு? அதை தானாக தீ பிடிக்கல சார், இந்த கவர்மெண்ட்டு கோஆப்ரேட் அவங்களை சேர்ந்து வச்ச கொல்லி. கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்குது கௌரி தெரிய வந்துருச்சு. அது எப்படியாச்சும் வெளில தெரியணும். அதே டைமில் அந்த 45 பேருக்கு நியாயம் கிடைக்கணும் தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே கௌரி இறந்துட்டாங்க. ம், அதுக்கும் நீங்கள் இப்போ பாஸ்கரை பார்க்குறது காட்டுற அவசரத்துக்கும் என்ன சம்மந்தம் சார்? இந்த விஷயம் சம்மந்தமாக கௌரிக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்தது. அந்த விஷயம் வந்து பாஸ்கர் தெரியுமான்னு கேட்கணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்த கூட போதும் சார் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. உங்களை இப்போ விட்டால் அதனால் எனக்கு பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வர்ற நேரம் வர அனாவசியமாக கத்துவான். ப்ளீஸ் சார், 5 மினிட்ஸ் தான், புரியுதா? ஓகே சார். நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஃபோனை ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள். நீ எங்கே இருக்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹவுஸ் ஓனர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க. பாஸ்கர், கௌரி உங்ககிட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் பற்றி சொன்னாங்களா? 10 நாள் முன்னாடி கொடைக்கானலில் இருந்து ஒரு சர்வே கௌரி மாமா பார்க்க வந்தார். மேடம், நான் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டை எங்கள் ஊர் தாசில்தாரும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் மாற்றி எழுதி ஒரு கம்ப்ளீட் நான் லீசபிள் ஜோனை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்க பார்க்குறாங்க மேடம். இதை தட்டி கெட்ட DFO-வையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுக்காக யாரை பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல மேடம், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். அவர் எடுத்த ஒரிஜினல் சர்வே டாக்குமெண்ட்டை மேடம் கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்கள் எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் 2 நாளில் அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் மட்டும் வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வச்சுருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டாங்க. என்கிட்ட 2 நாள் பேசுறது முன்னாடி பதட்டமாக தான் பேசிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நேரில் பேசலாம், வீட்டுக்கு வர்றதை பிரிய வீட்டுக்கு வாங்கினாங்க. இப்போ தான் புரிது ஏன்னு. ஃபோன் எடுக்கலையா அக்கா? நான் நிறையா தடவை ட்ரை பண்ணிட்டேன், அவங்க ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல. என்கிட்ட தான் சாவி இருக்குல்ல, வா போகலாம். சரி ஓகே. எல்லா பக்கம் செக் பண்ணியாச்சு.
எங்கேயுமே எதுவுமே இல்லை.